புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நான் சிகரெட் குடிப்பேன், பிராந்தியம் குடிப்பேன், விஸ்கியும் குடிப்பேன், அதை பத்தி கேட்க நீ யாருப்பா? சாப்பிட்டா பேபி? இன்னும் இல்ல பேபி. ஏமா இன்னும் சாப்பிடல? நீ சாப்பிட்ட மாதிரி ஹலோ, சொல்லு பேபி. நான் நல்லா இருக்கேன் பேபி, நீ எப்படி இருக்க? ஏன் வாய்ஸ் வருமா இருக்கு? டெய்லி சாப்பிட்றது இல்லையா? என்னாச்சு வாய்ஸ் வருமா இருக்கு? சரியில்லையே, ஒன்றும் ஃபீல் பண்ணாத, எப்பவுமே கூட தான் இருப்பேன், எந்தி போக மாட்டேன். சரியா, எனக்கு எல்லாமே நீ தான். லாக்டவுன் முடிஞ்சுனா வந்து பார்க்குறேன், அதோட உடம்பு பார்த்துக்கோ. நீ வீடா, பாய். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். செட்டாவல ஓவர் ஆக்ஷன் பண்ணாத. அவ மேல கடை சாக்கட்டுல சட்டை, வடிவில் என்ன டுபாய், கைய விட்டா டப்பாய், லோக்கல் என்ன லோலாய், அப்பாவா நீ அறை, மட்டமான எல்லோ பைய வாங்கம்மா நீ கல்லாய், குமுகும் பாயிடி கம்பா வா மச்சா நீ தம்பா, குமுகும் பாயிடி கம்பா வா மச்சா நீ தம்பா. என் நம்பரை நீ டெலிட் பண்ற, உன் நம்பரை டெலிட் பண்ணிடுறேன். இனிமே நீங்களும் கூப்பிடாதீங்க, நானும் கூப்பிட மாட்டேன். சரியா, பை பை பை, தேங்க் யூ. டேய் நாகா, ஆம்பளையா இருந்தா நேர்ல வா பார்க்கலாம். இன்னாக உங்களுக்கு பிரச்சனை எப்படி சார்? நீங்க வாங்க, ஒரு மனுஷன் நிம்மதியா இருக்க மாட்டீங்களா? வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிச்சு அடிக்கல மாட்டேன். வாங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின் தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்க.
எனக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஹலோ, நான் தான் பிஸியான வேலையில இருக்கேன்னு சொல்றேன். ஒரு வாட்டி லெஃப்ட் பண்ண முடியாதா? திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிஸியான வேலை இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன். பாய் பாய் பாய். யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சோடு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட சரண்ராஜ். இதுதான் நம்ம கெக்கே பெக்கே ஸ்டுடியோஸ். இப்போ அந்த ஸ்டுடியோஸ்க்காக நீங்கள் எங்களுக்கு லைக் பண்ண போகிறீங்க, ஷேர் பண்ண போகிறீங்க, கமெண்ட் பண்ண போகிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க. சரி வாங்க, வீடியோவில் போகலாம். எனக்கு வேலை இருக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கலவை பற்றி. கல்வி கலவை ஆயிடுச்சு. வயிறு நிறைய சாப்பிட்ட உடனே நல்லா படுத்து தூங்குவேன் மேடம். மேடம், இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் மத்தியானம் தூங்குற சுகம் இருக்கே. கண்ணாடி தூங்குடா, கண்ணாடி தூங்குடா. அவருக்கு வைக்கா கரிசோர் பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு சார். இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி எலும்பு நினைச்சு கடிச்சாருங்க, பல்லு போயிடும். அதாவது நாளை முதல் டாஸ்மாக் தமிழகத்தில் செயல்பட துவங்கும் என தமிழக அரசு தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அந்த ரெண்டு நாளும் சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்றோம் பாரு. பப்ளிஷன் 1821, இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நல்லாதான் இருக்கும். இந்த பாட்டு நைட் 10 மணிக்கு கேளு. எரும மாடு. சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம். My karthu, what is I'm saying?